ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். சென்னை மாறுபட்ட மக்கள் மனநிலை கொண்ட ஒரு பெருநகரம். இங்கு எப்போதும் மதத்தை தாண்டிய மனிதநேயம் உயிர்ப்போடு இருக்கும். அதற்கு சமகால சான்றாக ஒரு சென்னை நகர கோவில் அமைந்துள்ளது. ஒரு கோவில் 300 கடவுள்கள் என்றால் நம்ப முடிகிறதா? நம்பித்தானாக வேண்டும். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் அமைந்துள்ள சுஃபிதர் டிரஸ்ட் கட்டிடத்தில்தான் இந்த மதம் தாண்டிய மனிதநேய கோவில் அமைந்துள்ளது. நம்ம பல கோவில்கள் பார்த்துருப்போம், பல தெய்வங்களை பார்த்துருப்போம், நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்திருப்போம். இருந்தாலும் ஒரே இடத்துல எல்லா கோவிலோட தெய்வங்களையும் ஒரே இடத்துல பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேரான விஷயமா இருக்கும். சென்னையில் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறதே வந்து பல பேருக்கு தெரியாது. இங்கே நாங்கள் உள்ளே வந்தோன்னே ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே ஒரு இந்து கோவிலுக்கான அந்த அடையாளங்களை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபுல்லாக கிறிஸ்தவ மதங்களில் நம்ம பார்த்து கும்பிட்ற எல்லா கிறிஸ்தவ மதங்களோட கடவுள் எல்லாமே அங்கே இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த கோவில் அமைத்தவர்கள் இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம், சீக்கிய மதம் என தொடங்கி நாட்டார் சிறு தெய்வங்கள் வரை பிரதிஷ்டை செய்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு காரணமாக அவர்கள் கூறுவது தாங்கள் சூபிசம் மற்றும் அன்பு வழியை பின்பற்றுவதாகவும், அதனால்தான் தாங்கள் எல்லா மத கடவுள்களையும் மதம் என்ற வேறுபாடு அடைப்புக்குள் கொண்டு வராமல் அன்பை பிரதானப்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கே தான் ஷெஹின்ஷா பாபா பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட் 13, 14, 15 மூணு நாள் கொண்டாடுவோம். இங்கே ஆகஸ்ட் 13 எப்போவுமே ஷெஹின்ஷா பாபா பிறந்த நாள் கொண்டாடுவோம். வரவங்க ஒரு 700-800 பேர் வருவாங்க. 7 to 9:30 வரைக்கும் இங்கே சிங்கர் உட்காரவங்க பஜன் பண்ணுவாங்க. சாங்ஸு எல்லாமே இந்த டிவோஷனல். அதுக்கப்புறம் கீழே வந்து 9:30 டின்னர் போடுவோம் எல்லாருக்கும். கமபந்தி போஜனம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எம்மதம் சம்மதம், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அந்த முஸ்லீமில் இருக்கிற பழைய பீர், ஃபக்கீர், போப்பட்ஸ் எல்லாருமே ஃபோட்டோஸ் இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் மாதா, மேரி மாதா எல்லாருடைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஹிந்து சுவாமி இருக்கும். ஸோ யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் அந்த மாதிரி நாங்கள் யாரையும் வேண்டான்னு சொல்கிறதில்லை. எம்மதம் சம்மதம். சூஃபிசம்ன்றது அதுதான், ஆல் அண்டர் ஒன் ஷெல்டர். டெல்லியில் இருக்கிற தர்கா, எல்லா இடத்துல இருக்கிற தர்காஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த முஸ்லீமில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். பீர் முகமது, ஃபக்கீர் ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஷெஹின்ஷா பாபா அவர் கோயில் தான் இது. அவங்க வந்து பாபா தஸ்தகிர். அவங்க வந்து டெய்லி இங்கே ஒரு மணிக்கு மேலே வந்து துவா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருங்கிட்ட பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க. ஆக்டிவிட்டீஸ் அதுதான் டெய்லி. தா பூஜி தாதா ரத்தன் சந்த் இப்போ காலம் ஆகிட்டார், ஒரு 8-10 வருஷமாக. இவருடைய பசங்க தான் அந்த ரெண்டு பேர் காமிச்சேன் இல்லையா. அவங்க வந்து ஒருத்தர் இங்கே இருக்கார், ஒருத்தர் ஹாங்காங் இருக்கிறாங்க. இவர் தான் ஆரம்பித்தார். இந்த 300 கடவுள் கோவில் பற்றி கேள்விப்பட்டு அங்கு சென்ற எங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. இந்து கடவுள் பக்கத்தில் முஸ்லிம் சித்தாந்தங்கள், கிறிஸ்தவ சிலைகள், சூபிக்கள் சிலைகள், புகைப்படங்கள் என பார்க்கவே அவ்வளவு மனதிற்கு வலிமையையும் மன அமைதியையும் தந்தன. ஷேன்ஷா பாபா நேம்ராஜ் சாஹிப் அவங்களுடைய ஆரத்தி வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் ஆரத்தி பண்ணுவோம். புரியுதுங்களா? இவர் வந்து நம்ம பூஜ்ய தாதாஜி. அவருடைய ஸ்டாச்சு எங்களுக்கு வந்து அவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்கார். இந்த உலகத்தில் இல்லைனா கூட எங்களுக்கு அவர் இருக்கார். எங்களுக்கு குருஜி கடவுள் மாதிரி தான். ஸோ இப்படி உள்ளே வந்தீங்கன்னா துவாரு. இவங்க வந்து பாபா தஸ்தகிர் வித்தவுட் ஃபெயில். கரெக்டாக ஒரு மணினா ஒரு மணிக்கு துவா ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஒரு 40 மினிட்ஸ் ஓடும் அந்த துவா. எல்லோரும் வருவாங்க பக்தர்கள், அந்த துவா எடுத்துகிட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய முஸ்லீம்ஸு, பீர், ஃபக்கீரான தர்கா, இங்கே பார்க்காத தர்கா ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்கும். 99 நேம்ஸ் ஆஃப் அல்லா. ஆமாம், இது வந்து 99 நேம்ஸ் ஆஃப் அல்லா.
அதான் சொன்னேன் இல்லையா, இந்த கோயில் வந்து எம்மதம் சம்மதம், அல்லாஹ் சாய்பாபா எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே நம்ம வச்சுன்னு இருக்கோம். நிறைய முஸ்லீம் பிரதர்ஸ் கூட வருவாங்க, அவங்க நேரத்துக்கு வந்துட்டு கும்பிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ கிறிஸ்மஸ்னால் 24 நம்ம மக்களில் ஒரு 15-20 கேக் எடுத்துன்னு வருவாங்க, கேண்டில்ஸு டெக்கரேஷன் பண்ணுவாங்க, கேக் கட் பண்ணுவாங்க, 31st கேக் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரம்ஜான்னா அங்கே எல்லாருக்கும் ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பாடு போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். பொதுவாக கடவுளை வழிபடணும் அப்படின்னா நம்ம அந்த கோவிலுக்கு போய் நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபடுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வழிபட போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு போனால் அந்த குறிப்பிட்ட ஒரு தெய்வமோ அந்த தெய்வ சிலை மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம் அப்படின்னு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லா தெய்வங்களும் இருக்கிற ஒரு கோயிலாக ஒரு கோயில் இங்கே இருக்குது. சென்னையில் இப்படி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பல பேருக்கு தெரியாது. எல்லா கடவுள்களும் ஒரே குடைக்குள் வந்துவிட்டால் மதம் கடந்து மனிதம் ஓங்கும் என சுபிதர் ட்ரஸ்ட் நண்பர்கள் கூறியது கேட்கவே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.